Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல வந்து புதுசா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து உருவாயிருக்கு. சோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்தியன் டீம் ரீசன்ட்டா தான் ஆஸ்திரேலியா போயிட்டு சீரிஸ் வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் அவங்க யார் கூட ப்ளே பண்ண போறாங்க அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்னு ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து 4 மேட்ச். சோ அந்த 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்க்கான இந்தியன் ஸ்குவாட வந்து பிசிசிஐ வந்து அறிவிச்சிருந்தாங்க. சோ அந்த ஸ்குவாட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். லாஸ்டா நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நடராஜன் வந்து விளையாடி இருந்தாரு. சோ அவரை வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து சேர்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவருக்கு பதிலா புதுசா யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு, அக்சர் பட்டேல் வந்திருக்காரு, இஷாந்த் சர்மா வந்திருக்காரு, சபாஸ் நதீம் அப்படின்ற ஒரு ஸ்பின்னர் வந்து வந்திருக்காரு. சோ இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இந்தியன் ஸ்குவாட்ல வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஓகே, இந்தியன் டீமுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ இங்கிலாந்து கூட நடக்கிற மேட்ச்ல பிளேயிங் லெவனை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியன் டீம்ல சீனியர் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஜூனியர் பிளேயர்ஸும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஷனா இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிங் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கன்ஃபார்ம் ஆடுவாரு. பட் அவர் கூட யாரு ஆடுவாங்க அப்படின்றது தான் வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா மயங்க் அகர்வாலா, இல்ல கே எல் ராகுலா, இல்ல சுபன் கில்லா அப்படின்றது வந்து டவுட்டாவே இருக்கு. சோ அதுக்கப்புறம் யார் யார் வருவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். புஜாரா, கோலி, ரஹானே, பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் விளையாடுறது வந்து 100% வந்து உறுதி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற விஹாரி பிளேஸ்ல வந்து யாரை விளையாட வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே டவுட்டா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து டீமுக்கு புதுசா வந்திருக்காரு, அக்சர் பட்டேலுமே வந்து லோக்கல் மேட்ச் நல்லா விளையாடுறதுனால உள்ள வந்திருக்காரு. சோ ஆல்ரவுண்டர் பட்டியல்ல வாஷிங்டன் சுந்தரை எடுப்பாங்களா, இல்லனா ஹர்திக் பாண்டியாவை எடுப்பாங்களா, இல்ல அக்சர் பட்டேல எடுப்பாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அஸ்வின் வந்து கண்டிப்பா வந்து விளையாடுவாரு. சோ அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா பும்ராவும் முகமது சிராஜும் வந்து விளையாடுறதும் வந்து 100% உறுதி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா விளையாடுவாரா, இல்ல ஷார்துல் தாக்கூர் விளையாடுவாரா, இல்ல நவ்தீப் சைனி விளையாடுவாரா அப்படின்றது வந்து இன்னுமே வந்து க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. சோ எப்படியா இருந்தாலும் வந்து இவங்க இஷாந்த் சர்மாவை பிளே பண்ண வைக்கிறது தான் வந்து நிறைய வாய்ப்பும் இருக்கு. பட் இது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா குல்தீப் யாதவை வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்காம அவர் வெளியிலே வந்து உட்கார வச்சுட்டாங்க. சோ இது வந்து பிளேயரோட மனநிலையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மேட்ச்ல அவரை பிளே பண்ண வைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பும் வந்து இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். சரி ஓகே, நீங்க என்ன பிளேயிங் லெவன் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆகாம டோன்ட் கன்ஃபியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.